நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நேத்தையிலேருந்து இன்ஸ்டாகிராம்லாம் ஒரே திட்டு, டே நீ எப்பட்றா ரோஹித் சர்மாவா இன்றைக்கி நல்ல கேப்டன், விராட் கோலியை நல்ல கேப்டன் இல்லைன்னு சொன்னேன், பாருடா T20 நம்ம விராட் கோலியை வரிசையாக 10 வின்னு யாரால முடியும், இப்போ பேசுகிறா இப்போ பேசு விராட் கோலி கேப்டன்சியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு என்னையை திட்டி அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, லைக் மெசேஜஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து விராட் கோலியை நல்ல கேப்டன் இல்லை அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. ஒரு ஒரு டாக் ஒன்று பிசிசிஐயில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒன்று வந்திருக்குங்கிற மாதிரி தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் வந்து எப்போவுமே வந்து சொல்கிறது வந்து விராட் கோலி பெஸ்ட்டு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நானும் சொல்லியிருக்கேன். லைக் நான் என்னோடய தனிப்பட்ட கருத்து எதையுமே வந்து இப்போ வச்சதில்லை, ஐபிஎல் டைமில் நிறையா வச்சுருந்துருக்கேன் பட் இப்போ வச்சதில்லை. இதுக்கு ஏன்டா என்னையை போட்டு இந்த திட்டு திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகே, என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு விராட் கோலியோட கேப்டன்சி ஃபார் T20 பற்றி நம்ம பேசியாகணும். ஆக்சுவலி நிறையா பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ரோஹித் சர்மாவை T20 கேப்டன்சி பண்ண விட்டா நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கு வந்து வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம விராட் கோலியோட கேப்டன்சி வந்து இருக்கு. லைக் இந்த கேப்டன்சி எங்க பாராட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஜடேஜா இல்லை அப்படின்ன உடனே ஒரு சகலை உள்ள கொண்டு வந்து கன்க்ளூஷன் சப்ஸ்டியூட்டாக உள்ள கொண்டு வந்து லைக் அவர் பவுலிங் போட வச்சு கரெக்டான டைம்ல வந்து கொண்டுட்டு வந்து விக்கெட் எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உண்மையிலுமே வந்து வேற லெவல் சீரியஸாகவே அங்கேயே வந்து அவரோட கேப்டன்சி வந்து பெருசாக பாராட்டப்பட வேண்டியது. என்ன அப்படின்னா, விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு பெஸ்ட் பேட்ஸ்மேன், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அண்ட் அதே நேரத்தில் பக்காவான கேப்டன். பட் வர பார்த்திங்க அப்படின்னா, அவரோட பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டை வந்து குறையுதோ இந்த கேப்டன்சி ப்ரெஷர்னால அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து எடுத்து வைக்கப்படுது. பட் கிடையாது, அது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009 அவர் வந்து எல்லா வருஷமும் வந்து செஞ்சுரிஸ் நிறையா அடிச்சிருவார், இந்த வருஷம் ஒரு செஞ்சுரி கூட இல்லாமல் 2020 வந்து முடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இடையில ஒரு 8-9 கிரிக்கெட் அப்படிங்கிற ஒன்றே இல்லைங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையாங்கிறது வந்து தெரியல. இந்த வருஷம் கொரோனானால நிறையா விளையாடலாம் இல்லை, அதனால தான் வந்து அவரால் பெருசாக இது பண்ண முடியல. நியூசிலாந்து சீரீஸ் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ, அதனால தான் வந்து பெருசாலாம் வந்து ஒன்றும் இல்லை இல்லை இடையில, அதனால தான் வந்து அவர் செஞ்சுரி வந்து பண்ணலை. ஸோ இதை கூட நிறையா பேர் கலாய்ச்சிக்கிட்டுலாம் இருக்கிறாங்க, ரோஹித் சர்மாலாம் நிறையா அடிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் கிடையாது. லைக் ஏன்னா இண்டிவிஜுவலாக பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷம் ரோஹித் சர்மா வந்து அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து வச்சிருவார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, விராட் கோலியோட கேப்டன்சி உண்மையுமே வந்து நல்ல கேப்டன்சி தான். நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவரோட பேட்டிங் ப்ரெஷர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிக்கிறாங்க. மற்றபடி அவர் ஒழுங்காக கேப்டன்சி பண்ண மாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்லாம் இல்லை, அவரோட பேட்டிங் ப்ரெஷர் ஆகுது, ஸோ அதனால் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து யோசிக்கிறாங்க. ஈவன் தோனி கேப்டன் ஆன டைம்லேயே அதுதான், நீங்கள் எல்லோரும் முன்னாடி விளையாடுங்க நான் ஃபினிஷிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அவர் கேப்டனாக மட்டும்தான் மேக்ஸிமம் இருந்தார், அப்புறம் அந்த ஃபினிஷிங் ரோல் எடுத்துக்கிட்டார். அவர் வந்து ஒன் டவுன் வரக்கூடிய ஒரு பிளேயர், ஒன் டவுனில் வந்து பேட்டிங்காக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், பட் அந்த கேப்டன்சிக்காக தன்னோட இடத்த வந்து தியாகம் பண்ணிட்டு போனார், அதுதான் வந்து உண்மை. பட் விராட் கோலி அப்படி இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை, ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்ஸ்மேன், அவர் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் சச்சின் ரெக்கார்டு அப்படி இப்படின்ட்டு எல்லா ரெக்கார்டையும் முடிக்க போகிற ஒரு ஆள். ஸோ அவர் இந்த நேரத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுறாரோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனால தான் அந்த பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு. மற்றபடி நான் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே விராட் கோலி ஒரு நல்ல கேப்டன் இல்லைன்னா சொன்னதே கிடையாது, நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. என்னையை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், MSDயாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல கேப்டன் தான். நல்ல கேப்டன் இல்லைன்னா வந்து இங்கே யாரையுமே வந்து சொல்ல முடியாது. பட் தன்னோட பொசிஷன் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுதுங்கிற பட்சத்தில் அவங்க அதை பற்றி யோசிக்கணுங்கிறது தான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி BCCI கண்டிப்பாக ஏதாவது வந்து வேறு வேறு முடிவுகள் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. T20 பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் அல்டிமேட் கிங்காக இருக்குது, அப்படியே தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நேற்றுக்கான மேட்ச் பார்த்தீங்களா, பார்த்துருந்தீங்களா, உங்களுக்கு எந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ. Jamandizing the solo nigga sanga sanga problem with the idiot with the scene for the best day ayo yo you my and the movie alle barndu barndu vesa patti kasi mege kunde but you why you my daddy daddy gonna put a left to right bagle kinchi put a single punch ayo